உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். வீட்டுக்கு துணியை போட்டு கட்டினாதான் ரத்தம் நிற்கும். தங்க போய் துணியை எடுத்துட்டு வா. ஆழமா தான் போயிருக்குமா? துணி எதுவும் இல்லையே மாமா. இங்க உள்ள போயிட்டு வந்துடலாம். ஐயோ வேணா ராஜபாண்டி. என்ன வேணான்றா? இது பாரு, இந்த கட்டெல்லாம் இதுக்கு சரிப்பட்டு வராது. இதுக்கெல்லாம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு இன்ஜெக்ஷன் போட்டா சரிப்பட்டு வரும். ஐயோ இல்ல ராஜபாண்டி, இது அவ்வளவு பெரிய காயம் இல்ல, சின்ன காயம் தான். இங்க பாருங்க ரத்தம். கை காட்டுங்க. ஏய் பள்ளி, என்னங்க இது? புடவை துணியில கட்டு போட்டிருக்கீங்க பள்ளி. அவசரத்துக்கு துணி எதுவும் இல்லையா? அதான் துளசியோட புடவையை கிழிச்சு அப்படியே கட்டி விட்டேன். ரத்தமும் நின்றோம் இன்னும் கொஞ்ச நேரத்துல. துளசி, எனக்கு கையில காயம்பட்டதுக்காக நீ நிச்சயமா சந்தோஷப்பட்டிருப்ப. ஆனா அந்த காயத்துக்கு உன் புடவை முந்தானையே எனக்கு கட் ஆயிடுச்சு பாத்தியா? எல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்னு இதுல இருந்தாதே நீ புரிஞ்சுக்கோ. மாமா டைம் ஆச்சு, கோவில்ல நட சாத்திர போறாங்க, வாங்க போயிட்டு வந்துடலாம். போலாமா? போலாம். வெற்றி எந்த வழியும் பாக்காத, இதுக்கு மருந்து இருந்து போட்டு விட்டு அப்படியே ஆற விட்டுருங்க. என்ன வள்ளி, நான் உங்களை தேடிக்கிட்டு மொட்டை மாடிக்கு வந்தேன். அங்க நீங்க இல்ல, ராஜபாண்டி மாமாவும் துளசியும் தான் இருந்தாங்க. ஆனா இப்ப பார்த்தா நீங்க கையில் அடிபட்டு மேல இருந்து கீழே இறங்கி வரீங்க. எனக்கு ஒண்ணுமே புரியலையே. நீங்க எங்க தான் இருந்தீங்க வள்ளி? அது நான் சொல்லுங்க, நீங்களும் மொட்டை மாடியில தான் இருந்தீங்களா? அது வந்து அப்புறம் ஏன் நீங்க கண்ணுல படல? இந்த ரூம்லயா? ஆமா வள்ளி, நீ அத கவனிக்காம என்ன தேடிட்டு மாடிக்கெல்லாம் வேற போயிருக்க. என்ன வள்ளி, என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? அப்படி இல்லைங்க. இல்ல, நீ என்ன சந்தேகப்படுற அது எனக்கு நல்லாவே தெரியுது. நீ என்ன சந்தேகப்படுறதுனால நான் வருத்தப்படல. உண்மையை சொல்லணும்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. ஒருத்தர் மேல நமக்கு சந்தேகம் வரணும்னா அவங்க மேல அன்பும் பாசமும் இருக்கணும். அப்படின்னா தான் நம்ம அவங்கள சந்தேகப்படுவோம். பள்ளி, ஓப்பனா சொல்லணும்னா அந்த சந்தேகம் இல்லை, பொசசிவ்னஸ். ஏன் பள்ளிமா, என் மேல உயிரா இருக்கிறவங்கிட்ட நான் உண்மையா இருக்க மாட்டேனா? உங்ககிட்ட எந்த காலத்திலையும் போய் சொல்ல மாட்டேன். எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உங்ககிட்ட போய் சொல்ல மாட்டேன். இதை பாரு, நான் இதை வெறும் சும்மா வாய் வார்த்தையா சொன்னா மட்டும் உனக்கு நம்பிக்கை வராது. உன் மேல சத்தியம் பண்ணி சொல்லட்டுமா? அப்போ உனக்கு நம்பிக்கை வருமா? ஐயோ வேண்டாங்க, நான் உங்களை நம்புறேன். உண்மையிலேயே நான் நம்புறியா இல்ல நான் சத்தியம் பண்ணட்டுமா? நீங்க இவ்ளோ தூரம் சொல்றப்போ நான் உங்களை நம்பாம இருப்பேனா? என்ன நீங்க தப்பா நினைக்காதீங்க, நான் உங்களை சந்தேகப்பட்டு எதுவும் கேட்கல. என்ன தெளிவுபடுத்திக்கிறதுக்காக தான் கேள்வி மேல கேள்வி கேட்டேன். என்ன கேள்வி கேட்டு மடக்கி உன்னை நீ தெளிவுபடுத்திக்கலாம் நினைக்கிறியா? அது இந்த வெற்றி கிட்ட எப்பவும் நடக்காது.
உன்னை எப்படி ஏமாத்துறதுன்னு எனக்கு தெரியும். என்னங்க யோசிக்கிறீங்க? ஒன்னும் இல்லை வள்ளி, சரிவா. இந்த படவு ஞாபகம் இருக்காமா அம்மா உங்களுக்கு? இல்லையே. இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படவு. அப்படியா? என்ன அப்படியா? இது நீங்க எனக்கு ஆசாசி எடுத்து கொடுத்த படவு. இது போய் அந்த வெற்றி காயத்துக்கு கட்டி விட்டுட்டீங்களே, அப்படின்னா உங்களுக்கு வெற்றி மேல பாசம் திடீர்னு பொத்துக்கிட்டு வந்துருச்சு. என்னமாமா? ஏற்கனவே சரவணன் என் வயித்துல கத்திய குத்திருக்கான். மீண்டும் அதே இடத்துல கத்திய மொட்டை என் வயித்துல குத்தின்னு வச்சுக்க, சத்தியமா என் உயிரே போயிருக்கும். என்னமாமா இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? இல்ல, அதே மாதிரி உனக்கு ஏதாவது ஆயிருந்தா கூட என்னால தாங்கிருக்கவே முடியாது. அந்த நேசமணி கிட்ட இருந்து வெற்றி நம்ம ரெண்டு பேர் உயிரையும் காப்பாத்திருக்கிறான். அப்படி இருக்கிறப்ப அவனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா என் உயிரை கொடுத்தாவது காப்பாத்தணும்ன்றது கடமை மட்டும் இல்ல, நன்றி கடனும் கூட. ஆனா நீ என்னடானா அதெல்லாம் மறந்து உன் புடவை முந்தானிய கிழிச்சு அவனை கட்டுப்படுறதுக்கு இவ்வளோ பேசிக்கிட்டு இருக்க, நான் என்னத்த சொல்றது? வா, போய் சாமி கும்பிடுவோம். ஆண்டவா, தங்க வெற்றியோட நல்ல மனசுக்கு அவன் எப்பவுமே நல்லா இருக்கணும்னு சாமியை வேண்டிக்கோ. ஐயோ மாமா, அந்த ஓனா எதுக்காக நம்ம வீட்டுக்குள்ள வந்திருக்கன்னு தெரியாம அவனை நம்பி அவனுக்காக பறிஞ்சு பேசிக்கிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு எப்படி நான் அவனுடைய சுயரூபத்தை சொல்லி புரிய வைக்க போறேன்னு எனக்கு தெரியல. அம்மா தாயே, கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி நான் தவிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு நல்ல வழிய காட்டு. வெற்றியோட கொட்டத்தை அடக்கி எனக்கு நிம்மதியை கூட. சாமி எல்லாரும் நல்லா இருக்கணும்.